ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டே இருக்கீங்களே தவிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ கீழே இருக்க சோப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? சரி ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெல்கம் பேக் டு சர்வைவர் காயத்ரியை அவங்க ட்ரைப் மெம்பர்ஸ் எலிமினேட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி காயத்ரி கிட்ட கொஞ்சம் பேசலாமா? நேத்து ட்ரைபல் பஞ்சாயத்துல எலிமினேட் ஆன காயத்ரி அர்ஜுன் சாரை மீட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. காயத்ரி ப்ளீஸ் கம். Welcome back again. வாங்க ப்ளீஸ் sit down. என்ன காயத்ரி எலிமினேட் ஆயிட்டீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படினு அர்ஜுன் சார் கேட்டதுக்கு Tell me what do you feel now? இந்திரஜாவா வோட் பண்ணது everyone is saying she is cooking she is doing 13 years and நானும் தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். Don't agree with their reasons. நேத்து நைட் புலம்பனாங்கல அதுல ஒரு வார்த்தை கூட மாறாம புலம்ப ஆரம்பிச்சாங்க. ட்ரைபல் பஞ்சாயத்துல வச்சு எல்லாரும் பேசும்போது ஓட்டுக்காக எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டு இப்போ வந்து புலம்பி என்ன பிரயோஜனம்ன்றேன். வேணும்னு பழி வாங்குற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்க டீம்மேட்ஸ்லாம் சேர்ந்து வேணும்னே பழி வாங்கிட்டாங்களோ அப்படின்னு அர்ஜுன் சார் கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம எஸ் பிகாஸ் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான், இதனால எங்க டீம்ல இருக்க கூடாதுனா வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு ஓட்டு போட்ட நாலு பேர் யாருன்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அர்ஜுன் சார் கேட்டதுக்கு கிராந்த் விஜி சரண் இவங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த நாலு பேரோட நேமியும் டான் டான் சொல்லிட்டாங்க. இங்க நாலு பேரையும் கரெக்ட்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. இந்த கான்வர்சேஷன்ல இன்ன ரெண்டு பேர் கலந்துக்க போறாங்க. அதானே காயத்ரியோட ஷாக்கிங் ரியாக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது. ஆல்ரெடி இந்திரஜாவை நாமினேட் பண்ணதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது இந்திரஜா சுஷ்டி. இந்திரஜா உள்ள வந்து காயத்ரியை பார்த்த உடனே செம்ம ஹாப்பி. போச்சா சோனமுத்தா போச்சா, என்னையா வீக்கஸ்ட் லிங்க்னு நாமினேட் பண்ற, உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதுதான் எனக்கு டக்குனு யோசிச்சேன். அண்ட் அர்ஜுன் சார் இந்திரஜா கிட்ட உங்க டீம்மேட்ஸ் எல்லாரும் ஓட் பண்ணி தான் காயத்ரியை எலிமினேட் பண்ணிருக்காங்க, ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. ஒரு ட்ரைப் லீடரா வந்து ஒரு இடத்துல அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நான் அந்த விஷயத்துக்காக நாமினேட் பண்ணிருப்பேன். அண்ட் சுஷ்டி கிட்ட லக்ஷ்மி பிரியா உங்க நேமை நாமினேட் பண்ணதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படினு கேட்டாரு. லட்சுமி பிரியா பேக் ஸ்டெப் பண்ணிட்டாங்க அப்படி நினைக்கிறீங்களா? சோ அப்படி கரெக்ட் கிடையாது. தட்ஸ் வை ஐ ரியலி லைக் ஹர். நான் என்ன யோசிக்கிறது எனக்கே தெரியல, பட் இட் வாஸ் சர்ப்ரைஸ். அண்ட் அப்ப கூட சுஷ்டி லட்சுமி பிரியாவை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம தான் பேசினாங்க. அண்ட் அர்ஜுன் சார் அந்த மூணு பேர் கிட்டயும் ஒருவேளை உங்க மூணு பேருக்கும் இந்த கேம்ல கண்டினியூ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படினு கேட்டாரு. அப்படி ஒரு சான்ஸ் உங்க மூணு பேருக்கு கிடைச்சா ஆர் யூ கைஸ் ரெடி? மூணு பேரும் சம ஹாப்பியா ரெடினு மண்டை ஆட்டி முடிச்சதும் இப்போ உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு. நீங்க மூணு பேரும் மூன்றாம் உலகம் அப்படிங்கற ஒரு தீவுல இருக்க போறீங்க. எந்த ஒரு வசதியும் இல்லாத மூன்றாம் உலகம் அப்படிங்கற தீவுல நீங்க மூணு பேரும் இருக்கணும். அண்ட் உங்களுக்குள்ள வைக்க போற டாஸ்க்ல நீங்க வின் பண்ணா அவங்க வந்து தொடர்ந்து இந்த கேம்ல இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ள நடக்க போற போட்டியில யாராச்சும் தோத்துட்டா 100% எலிமினேட்டட். ஹாப்பி? எஸ் சார். யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போல இருந்து நீங்க மூணு பேரும் இந்த கேம்ல இருக்கீங்கன்றத உங்க மனசுல வச்சுக்கிட்டு மூன்றாம் உலகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. Can you guys are back. Okay? Yes sir. Bye bye. அப்படியே இந்த பக்கம் காடர்கள் டீம் என்னதான் பண்றாங்கன்னு எட்டி பார்த்தா இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து பண்ண போறாங்க. காயத்ரி எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் டீமுக்காக அவங்க எழுதின லெட்டர் டீமுக்கு வந்து சேர்ந்துச்சு. இப்போ அர்ஜுன் சார் கிட்ட என்னென்னலாம் புலம்புனாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த லெட்டருக்கு அந்த டீமோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா அஞ்சு நாள்ல என்ன எங்களால தெரிஞ்சுக்க முடியும், நீங்க காட்டினதெல்லாம் உங்க அட்டிடியூட் மட்டும் தானே. கண்டஸ்டன்டா அவ சம ஸ்ட்ராங் அஸ் எ கேப்டனா லெட் ஆன் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஃபுல் லேட் நைட் தான் போனும், அது அவங்க அது வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படி டீம்மேட்ஸ்லாம் மாறி மாறி காயத்ரி சொல்லியிருந்ததுக்கு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப விக்ராந்த் வந்து போதும் எல்லாரும் ஒரு நாள் போக தான் போறோம், ஆல் பி ஃப்ரெண்ட்ஸ் வெளிய போறோம், வில் மீட் அப் நாளைக்கு. அவங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு போலாம் சமைச்சு. இல்ல விஜய் நாளைக்கு நான் போறேன். சின்ன விஷயத்தை கூட ஊதி ஊதி பெருசாக்கி நீங்க தான் அவங்கள ஒதுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நாலு பேர் நம்ம ட்ரைப்ல இருந்து எனக்கு ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்பவே ஒரு ஒரு பேர்னிங் ஆயிடுச்சு. பட் எங்களுக்கு அதை பார்த்து பயங்கர ஜாலி ஆயிடுச்சு. பட் எலிமினேஷன்ல தப்பிச்சதை பார்த்தா கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. இது வீடு இப்படி கட்டலாம், பழம் இப்படி கட்டலாம், ஜெனரிக்கா பேசுவது ஜெனரிக் ஒப்பீனியன் என்ன அம்ஜத் இருக்கிற எல்லா புட்டேஜ்லயும் மாறி மாறி பார்வதிய பத்தி பேசிட்டு இப்ப இப்படி கம்பி கட்டிக்கிட்டு இருக்கீங்க? அது ஓட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, அதுதான் என் பாயிண்ட்.
அம்ஜத் பார்த்தாரு இதுக்கு மேல போச்சுன்னா கேமராமேனே மைக்க போட்டு விழுந்துருவாரு, அதனால கிளம்பிடுவோன்னு கிளம்பிட்டாரு. அண்ட் முக்கியமா இப்போ மூன்றாம் உலகம் அப்படின்ற சீரியல் ஷூட்டிங்கை தான் இப்ப நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம். சாப்பிட்டதுக்கு என்ன இருக்கு? எதுவும் இல்ல, எதுவுமே ஃப்ரூட் ட்ரீஸ் எதுவுமே இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே பேசிக்கா இங்க இல்ல. அதாவது சாப்பாட்டுக்கு தேவையான எந்த பொருளுமே இல்லன்னு சொல்லிட்டு இப்ப ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. அதுக்குள்ள நான் ஃபயர் பண்ணிட்டா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அங்க சாப்பாடாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, அப்புறம் எதுக்கு ஃபயர் ரெடி பண்றீங்க? அதுக்குள்ள நான் ஃபயர் பண்ணிட்டா விட்டா தீ உருவாக்குற கருவி கூட என்கிட்ட இல்லன்னு சொல்லுவாங்க போலயே. இப்போதான் ரியல் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. காயத்ரி ரெடியா நில்லுங்க. ஓகே ரெடி, ரோலிங், ஆக்ஷன். அப்படி தெரியாத மாதிரி நடந்து போங்க. போயிட்டீங்களா? வெயிட் வெயிட் வெயிட், அங்கேயே நில்லுங்க. இப்போ நாப்டால் ஆங்கர் மாதிரி ஓ மை காட் அப்படின்னு கத்துங்க பாப்போம். ஓ மை காட். இப்போ உங்க கண் முன்னாடி ஒரு புதையல் இருக்கு, அப்ப எப்படி கத்துவீங்க? அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்டோட கத்துங்க பாப்போம். இன்னைக்கு நடக்க போற டாஸ்க்ல கலந்துக்கணும், அதை வந்து இவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இவங்க மூணு பேரால சூஸ் பண்ண முடியல அப்படின்னா அர்ஜுன் சார் சூஸ் பண்ணுவாரு. யார் அந்த ரெண்டு பேருங்கிறத உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அண்ட் இன்னைக்கு நடக்க போற டாஸ்க்ல ஜெயிக்க போறவங்க இந்த கேம்ல கண்டினியூ பண்ணுவாங்க, பட் தோத்தவங்க இந்த சேலஞ்சை தோக்குறவங்க கேமையே விட்டு பெர்மனன்ட்டா எலிமினேட் செய்யப்படுவீங்க. நீங்க ரெண்டு பேர் போறீங்களா? எடுத்த உடனே காயத்ரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் போங்களே அப்படின்ட்டாங்க. அதுக்கு சுஷ்டியும் இந்திரஜாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நைட் நம்மளுக்கு சேலஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி ஓபன் பண்ணா அர்ஜுன் சார் இவங்க மூணு பேரும் இன்வைட் பண்றாரு வளத்துக்கு வாங்க சர்வைவர்ஸ். அண்ட் இருக்கிறது மூணு பேர் தான். இந்த மூணு பேருக்குள்ள ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அர்ஜுன் சார் கேட்டாரு. இப்போ எப்படி உங்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்கு? நிறைய உண்மைகள் வெளியே வருது சார். பின்னணி யாரு, ஏன் இப்படி சொன்னாங்க? தெரிய வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு நடக்க போற போட்டியில யார் ரெண்டு பேர் போட்டி போட போறதுன்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்னடா இல்லன்னு சொல்றாங்க. காயத்ரி கேட்டதுக்கு இந்திரஜான் சுஷ்டியும் உடனே ஓகேன்னு சொன்னாங்களே அப்படின்னு யோசிக்கும் போதே அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. யார் யார சொல்லலாம், அவங்க ரெண்டு பேரும் காம்படிட் பண்ணி போமா போவோமா. காயத்ரியோட தந்திரத்தை ரெண்டு பேரும் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டு அர்ஜுன் சார் சொல்றவங்களே இன்னைக்கு வந்து காம்படிஷன்ல கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. தெரிஞ்சுக்கலாமா? விழுந்துச்சுன்னா
you lost the game. ஒருவேளை 3 செகண்ட் ஆகியோ அது விழலனா you are safe. சோ டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதும் அர்ஜுன் சார் கேமை ஸ்டார்ட் பண்ணாரு. Start the game. Yes. ரெண்டு பேருமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. Gayatri, I think she's getting it. But ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அலைன் ஆகணும் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். காயத்ரி கட்டைகள்லாம் அடிக்க முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ரிங் எடுத்து மேலே வச்சிட்டாங்க. பட் மூணு கட்டைகளை அவங்க யூஸ் பண்ணவே இல்ல. ஆனால் இன்னும் பீசஸ் பேலன்ஸ் இருக்கு. எதுவும் பண்ண முடியாது சார். அலைன்மென்ட் இல்ல. இந்த மூணு பேஸ் கூட யூஸ் ஆகணும். அண்ட் அந்த சைடுல சுஷ்டியும் ஃபர்ஸ்ட் ரிங்கை வச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கும் கரெக்ட்டா அலைன் ஆகல. அதே மாதிரி எனக்கு ஒரு கேப் இருந்தது சார். இந்த சைடு மட்டும் கேப் இருக்கு. ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப அர்ஜுன் சார் ரெண்டு பேருக்கும் ஒரு சம்ம டிப் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா அத பார்த்து பார்த்து செகண்ட் தேர்ட் பண்ணிரலாம். ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரு லெவல கூட கம்ப்ளீட் பண்ணாதனால அர்ஜுன் சார் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. உங்க ரெண்டு பேருக்கு மேஜிக் வாண்ட் கொடுக்கறேன். இது பேரு மேஜிக் வாண்ட். பில்லருடைய சைஸ் இதுதான் இருக்கணும். விவேகமா சிந்திக்கணும். ஆக்சுவலா அந்த மேஜிக் வாண்ட கொடுத்த உடனே சுஷ்டி ரொம்ப ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏஸ் ஃபர்ஸ்டா முடிச்ச சுஷ்டி got the first ring. ஃபர்ஸ்ட் லெவல சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண சுஷ்டிக்கு அகைன் அர்ஜுன் சார் அந்த டிப்பை ரிமைண்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் லெவல் மாதிரி தான் செகண்ட் லெவலும் இருக்கும். பட் சுஷ்டியால அதை கரெக்ட்டா புரிஞ்சிக்க முடியல. மேபி அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கரெக்ட்டா புரியலன்னு நினைக்கிறேன். அந்த டைம் குள்ளே காயத்ரியும் ஃபர்ஸ்ட் லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. காயத்ரி ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டாங்க. அண்ட் முக்கியமா காயத்ரி அர்ஜுன் சார் கொடுத்த டிப்பை கரெக்ட்டா உள்வாங்கிக்கிட்டு செகண்ட் லெவல கூட ரொம்ப ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கீழ இருக்கிற அந்த பி பண்ணி செகண்ட் அண்ட் தேர்ட்ல வைங்க. காயத்ரி நான் சொன்னது கரெக்ட்டா புரிஞ்சிட்டாங்க. அதுக்கு அப்புறமா தான் சுஷ்டிக்கு காயத்ரி எந்த மாதிரியான ஒரு ஃபார்மட்டை ஃபாலோ பண்றாங்கன்னே புரிஞ்சிச்சு. ரெண்டாவது ரிங் வெச்சிட்டாங்க காயத்ரி. சுஷ்டி அதை புரிஞ்சிக்கிட்டு செகண்ட் லெவலுக்கு வர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே காயத்ரி தேர்ட் லெவல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Gayatri is playing really well. Finally, Gayatri third level இருக்க கூடிய எல்லா கட்டைகளையும் அடிக்கிட்டு இப்போ அது மேல ரிங்க வைக்க போறாங்க. சோ இப்போ இது கீழ விழுந்தா சுஷ்டி வின், விழலனா காயத்ரி வின். 1 2 3 Yes. So of course Gayatri தான் அந்த டாஸ்க் கோட winner, which means சுஷ்டி அபிஷியலா இந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. Gayatri ஜெயிச்சாச்சு. And சுஷ்டி கிட்ட அர்ஜுன் சார் இவ்வளவு சீக்கிரம் இந்த கேமை விட்டு போறமே நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படினு கேட்டாரு. கண்டிப்பா இருக்கு. அத மட்டும் ஒண்ணு இருக்கு. சார் நான் லட்சுமி பிரியாக்கு பண்றேன். She is like my elder sister. And அது அவங்க சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏனா பொட்டன்ஷியல் என்னோட காமிக்கிறதுக்கு இட கிடைக்கல எனக்கு. நான் அது ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்களோட கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் இந்த ஷோல காட்டுறதுக்கு முன்னாடியே கேப்டனோட ஜட்ஜ்மென்ட்டால இந்த ஷோ விட்டு போறத அவங்க ஃபீல் பண்ணாங்க. You just put in a fire and your journey ends here. And அர்ஜுன் சார் இந்திரஜா and காயத்ரியை கூப்பிட்டு இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஃபுல் சேஃப் என்று நினைச்சிட வேண்டாம். அடுத்து உங்க ரெண்டு பேருக்கு நடக்க போற டாஸ்க்ல யார் வின் பண்றா யார் தோக்க போறா அப்படிங்கறத பொறுத்து தான் யார் கண்டினியூ போறா யார் ஹெல்மெட் ஆக போறா அப்படிங்கறது தெரியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க தீவுல போய் வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. மூன்றாம் உலகம் அப்படிங்கற அந்த தீவுல போய் இருக்க போறீங்க. வேடர்கள் டீம்ல உங்களில் யார் அடுத்த கேப்டன் அப்படினு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. யார் ட்ரைப் லீடர் ஆகணும் just let us know. I would okay. like to try Paru Nanda bro. Why? சொல்லிட்டே நான் முன்னாடி இல்ல பார்வதி நான் ட்ரை பண்றேன் அப்படினு கையை தூக்குனாங்க. நந்தா bro னிக்கு சொன்னதுக்கு ஐயோ நாளா நிக்கலப்பா ஆள விட்டுருங்க அப்படினு போயிட்டாரு. His yeah. opinion was also you. ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் வீக்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பட் இப்ப கேட்டதுக்கு ஐயோ நாளா வரலப்பா அப்படின்றாங்க. டீம் லீடர் ஆனா பல பேரோட பகையை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் பகையை சம்பாதிச்சா கண்டிப்பா ஹெல்மெட் ஆயிருவோன்றத தெரிஞ்சுக்கிட்டு வேணாம்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. Option in case need. பேசிட்டு இருக்கும் போது நடுவில் நாராயணன் பார்வதி ஓகேவா அப்படின்னு கேட்டு முழுசா ஒரு செகண்ட் கூட ஆகல. Sorry bro, I'm not okay. நந்தாவும் லட்சுமி பிரியாவும் நோ அப்படின்னு மண்டே ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது மஸ்ட். எல்லாருமே இந்த ஒரு சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏமா ரெண்டும் ஒரே மீனிங் தான். அதனால தயவு செஞ்சு அடுத்த லைனுக்கு போக. கூடி கூடி எல்லாருமே ஃபர்ஸ்டே வந்து பேசி இந்த வாரத்துக்கு யாரு ட்ரைப் ஆகணும் கொஞ்சம் வயசானவங்கன்னு சொல்ல மாட்டேன். அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல அப்புறம் எதுக்கு முழுங்குறீங்க. சரி வயசானவங்கன்னு சொல்ல மாட்டீங்கன்னா வேற எப்படி சொல்லுவீங்க. கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் ஹட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற நபர்கள் வந்து கொஞ்சம் அதிகம்
அதிகமா இருக்காங்க. மெச்சூரிட்டி லெவல் அண்ட் எல்லாரையுமே அனுசரிச்சு போற ஒரு பர்சனை வந்து ட்ரைப் லீடர் ஆகணும். ஃபர்ஸ்டே எல்லாருமே கூடி பேசிடுறாங்க. கரெக்ட் தானே? ஒரு டீம்னா நமக்கு வரப்போற டீம் லீடர் யாரா இருக்கணும்னு ஒரு டிஸ்கஸ் பண்றது தப்பு இல்லையே. எல்லாரையும் அனுசரிச்சு போற லீடர் தான் வேணும்னு நீங்க தானே ஃபர்ஸ்ட் வீக்ல அர்ஜுன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. கம்ஃபர்ட் பண்றதுக்கு வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. அது வந்து எல்லாருமே அது பண்ணணும். இப்போ வந்து இதையே ஒரு கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்கீங்க. யார் எலிமினேட் பண்ணுவீங்க? இப்போ நம்ம பேச வேண்டியதுல ஐஸ்வர்யா திடீர்னு இப்போ யாரை எலிமினேட் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை கொண்டு வந்தாங்க. அப்ப நந்தா வந்து இதை இப்ப எதுக்கு டிஸ்கஸ் பண்ணோம், இப்போது அவசியமே இல்லையே அப்படின்னு சொன்னாரு. லக்ஷ்மி பிரியாக்கு அப்புறம்னு பார்த்தா நந்தா கொஞ்சம் அந்த டீம்லயே கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை வேடர்கள் டீமுக்கு நந்தா லீடரா வந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இப்ப ஐஸ்வர்யாவையும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டியா? என்னையே இவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னையே இவங்க தள்ளி வைக்கிறாங்க, உங்களை தூக்கி ஓரமா வைக்கிறாங்க, உங்களை தூக்கி சென்னையில வைக்கிறாங்க. எதுக்கு இப்போ நின்னு கோரி வரணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க. So they don't want me in the tribe. The show-ல நான் கண்டினியூ பண்ணனும்னா I want to become the team leader. வர வர வேடர்கள் டீம்ல இருக்கவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா வட சென்னை படம் பாக்குற மாதிரியே இருக்கு. நிறைய